ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வாழைக்காயை கட் பண்ணிக்கலாம். வாழைக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். நீங்க தோலை பீல் பண்ணிட்டு கூட கட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில போட்டுக்கலாம். ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் இந்து உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், 5 பூண்டு ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா இந்த மாதிரி கெட்டியா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு தவா வச்சுக்கலாம். தவா சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நாம ஒவ்வொரு வாழைக்காயா எடுத்து மசாலால டிப் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தவால போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மசாலா தடவி வச்சுட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நாம வேக விடலாம். மூடி போடும்போது வேகமா வெந்துடும். இப்போ மூடி எடுத்துட்டு ஒவ்வொரு பீஸாவும் பரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் பரட்டி போட்டுக்கிட்டு மறுபடியும் நாம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். இப்ப மூடி எடுத்துட்டு பார்க்கலாம். வாழைக்காய் வெந்துருச்சு. நாம எடுத்து பவுல்ல மாத்திக்கலாம். இந்த மாதிரி நாம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வாழைக்காயையும் மசால் தடவி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைக்காய் வந்து நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எண்ணெயும் ரொம்ப தேவையில்லை. கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணாலே போதும். சாம்பாருக்கு தயிர் சாதத்துக்குலாம் காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.